அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி அன்றே சொன்னே டிவி சொல்லலாம் மக்கள் என்னால் நம்ம அன்னைக்கே சொன்னோம் ஒரு விஷயம் என்னன்னா இந்த எம்எல்ஏ உடைய மகனான திரு ஆண்டோ மதிவான் மற்றும் திருமதி மர்லினா அவர்கள் மேலே இந்த ரேகா அப்படிங்கிற இந்த பொண்ணு ஒரு தப்பான புகாரை கொடுத்துக்கிட்டு இருக்கா இந்த தப்பான புகாருக்கு ஒரு பெரிய கோஷ்டி சேர்ந்துக்குது இதை வந்து தப்பா ஃப்ளேர் அப் பண்ணுறாங்க இது எவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது முடியும் அப்படின்னா சமுதாயத்தில் இனிமேல் தலித் பெண்களை வேலைக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து முதலாளிகளும் அனைத்து நபர்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இது தலித் பெண்களுக்கு வேலை இழக்க நேரிடும் அப்படிங்கிறத அன்னைக்கே சொன்னோம் மக்களே அது இன்னைக்கு ஊர்ஜிதமாகிட்டுருக்குன்னு சொல்லலாம் அதுக்கான பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்க மக்கள் என்னென்றதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் திரு ஆண்டோ மற்றும் திருமதி மலீனா ஆண்டோ இவன் இவங்க இரண்டு பேர் மேலேயும் அந்த பனிப்பெண் ரேகா அப்படிங்கிற அந்த பொண்ணு வந்து ஒரு தப்பான புகார் ஒரு பொய் புகாரை கொடுத்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு மாத காலமாக அவங்க ஜெயிலில் இருக்காங்க ஸோ இந்த விஷயம் தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட பார்த்திங்கனா ஒரு ஒரு மாத காலமாக ஒரு மிகப்பெரிய ஐயோப்பனிங் விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்றத சொல்லலாம் மக்களே ஏன் அந்த ஐயோப்பனிங் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பல நபர்கள் ஜாதி பார்க்காத நபர்கள் ஜாதி பார்க்காத முதலாளிகள் ஜாதி பார்க்காத பிஐபிகள் எல்லாம் ஐயையோ ஒரு எம்எல்ஏ குடும்பத்துக்கே இந்த நிலைமை அப்படின்னா நம்மலாம் எந்த நிலைமைக்கு ஆகிட போகிறோம் அப்போது நம்ம கீழே இருக்கக்கூடிய வேலைக்காரங்க பனிப்பெண்கள் மெய்ட்ஸ்லாம் வந்து எந்த கேஸ்ட்டை சேர்ந்தவங்க அதை மூலம் கேட்டு வச்சுக்கலாம் அப்படின்றத கேட்டு வைக்கிறது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் பனிப்பெண்ணை அந்த தலித் பெண் எஸ்சி கம்யூனிட்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா வேலையை விட்டு நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தற்காப்பு முடிவை எடுத்திருக்கிறாங்க அவர்களை பொறுத்தளவுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரேக்கா அப்படிங்கிற பொண்ணு பண்ண கூத்தாலே இன்றைக்கி நாங்களாம் சஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பல தலித் பெண்கள் புலம்பல ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே சாபம் ஓடுறாங்க அந்த பொண்ணு மேலேன்ற சொல்லலாம் அப்படி ஒரு சம்பவம் ரெண்டு மூணு சம்பவத்தை நான் கோட் பண்ண விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு சம்பவத்தை பற்றி பேசிடலாம் மக்களே ஒரு விஐபி விஐபியோட பெயர் வேண்டாம் ஸோ இந்த சம்பவம் ஃப்ளேரப் ஆகுது ஃப்ளேரப் ஆகி இந்த பல்லாவரம் எம்எல்ஏவுடைய மகன் மற்றும் மருமகள் வந்து இதே அடித்தாங்க சித்திரவதைப்படுத்தாங்க பறச்சின்னு சொல்லி திருவிட்டாங்க சூடு வச்சாங்க ஆச்சா பூச்சானு ஏகப்பட்ட குற்றச்சாட்டு முன் வச்சு இந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கா கூடவே பார்த்தீங்கன்னா அந்த கதிர் அப்படிங்கிற எச்எப் புரோக்கர் பேசிக்கிட்டு இருக்கான் இந்த விஷயத்தை உண்மைத்தன்மை என்னென்றது நம்ம கொண்டு பேசிகிட்டு இருக்கோம் இந்த உண்மைத்தன்மைகள் வந்து மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்க தெரிய ஆரம்பிக்க இந்த உண்மை தெரிய ஆரம்பிக்க தெரிய ஆரம்பிக்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஐபி குடும்பத்தில் ஒன் ஃபைன் டே ரீசன்ட்லி பாஸ் ரீசெண்ட் ஜஸ்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விட்டு போய்ட்டு அவங்க மனைவி கூப்பிட்டுருக்காரு அவர் கூப்பிட்டுட்டு என்ம்மா நம்ம குடும்பத்தில் எத்தனை மெயிட்ஸ் வேலை பார்க்குறான்னு கேட்டிருக்காரு ரெண்டு மெய்ட்ஸ் வேலை பார்க்குறான்னு சொல்லி இருக்காங்க அவங்க ஒய்ஃப் சரிம்மா ரெண்டு மெய்ட்ஸும் என்ன கேஸ்டன்னு கேட்டியான்னு கேட்டிருக்கார் இது வரைக்கும் நான் கேட்டதில்லைங்கன்னு சொல்லி தான் ஒன்று பண்ணு நாளைக்கு உள்ளே நீ அவங்க ரெண்டு பேரும் என்ன கேஸ்ட்டுன்னு கேட்டுட்டு எனக்கு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க எதுக்குன்னு கேட்டுருக்காங்க இல்லை நீங்கள் கேட்டு சொல்லி சொல்லியிருக்காரு இவங்க வந்து சரின்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே என்னென்ன கேஸ்ட்டுன்னு கேட்கறாங்க ரெண்டு மெய்ட்ஸ் வேலை பார்த்துருக்காங்க அதில் ஒரு மெய்டு வந்து ஃபோர் இயர்ஸாக வேலை பார்க்குறாங்க இன்னொருத்தவங்க செவன் இயர்ஸாக வேலை பார்த்துட்ருக்காங்க ஸோ ஃபோர் இயர்ஸாக வேலை பார்த்துட்டுருக்கிற மெய்டு அப்படிங்கிறவங்க வந்து வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் செவன் இயர்ஸாக வேலை பார்த்துட்டு இருக்க மெய்டு அப்படிங்கிறவங்க எஸ் கமுண்டியை சேர்ந்தவர்கள் ஸோ இதை சொன்ன உடனே அவருக்கு பயம் வந்திருக்கு அந்த விஐபிக்கு எம்மா தேவையில்லாமல் நம்ம ஜெயிலுக்கு போக முடியாது ஒரு மாதம் ஆகுது எம்எல்ஏ குடும்பத்தில் இன்னும் அவங்க பெயில் கிடைக்கல அவங்களுக்கு பெயில் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய கோஷி சேருது ஒரு பெரிய கும்பல் சேருது பேச்சாக பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறாங்க ஸோ அதனால் நாம் இந்த நிலைமை ஆளாக முடியாது முதல்ல அந்த பொண்ணை வேலை நிப்பாட்டுன்னு பாட்டுன்னு அப்போ இந்த அம்மா பதறிட்டாங்களாம் ஒய்ஃப் என்ன அப்படி சொல்கிறீங்க இயர்ஸாக வேலை இருக்க அந்த பொண்ணு என்னன்னு சொல்லி நிப்பாட்டுறது எனக்கு தெரியல என்னமோ சொல்லி நிப்பாட்டு வேண்டாம் இல்லைனா நாளைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் சும்மா வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு நாளைக்கு போய் நீங்கள் வெளியே வந்து போய் நின்று அழுதாக கூட ஒரு கும்பல் சேர்ந்துடும் நம்ம அவமானப்பட்டு போயிடுவோம் அசிங்கப்பட்டு போயிடுவோம் அதுக்கு நான் ஆள் இல்லைம்மா வேண்டாம் வயசான காலத்தில் நம் இதான் நம்ம அனுபவிக்க முடியாது நம்ம ஒரு பேர் சம்பாரிச்சு வச்சுருக்கோம் சொசைட்டியில் அந்த பேரை காப்பாற்றினா மட்டும் போதும் ஏன்னா இவங்கெல்லாம் பேரை கெடுக்கிறதுக்கு இப்பில்டரை எடுத்துகிட்டு போயிடுவாங்க பேர் சம்பாதிக்கிறது தான் பேருக்கு பேர் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் கெடுக்கிறது இவங்கெல்லாம் ரொம்ப ஈஸி சொல்லிட்டு இந்த கேஸை வந்து சொல்லியிருந்திருக்கார் மக்களே சொன்னதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருக்கு ஒய்ஃபுக்கு அப்படியே நான் சிக்கா பேசி ஒரு வாரத்துக்குள்ளே அந்த எஸ்சி பொண்ணை இல்லைம்மா இப்போ ஆள் வேண்டாம்னு நினைக்கிறோம் வேலை கம்மியாக தான் இருக்குது என் பொண்ணு வர்றாங்க ஊர்லேருந்து என் பொண்ணு பார்த்துக்கிறேன்றாங்க என் மருவங்க பார்த்துக்கிறேன்றாங்கன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி கேள்வி செஞ்சு அந்த பொண்ணை விளையாங்க ஸோ இந்த பொண்ணு சரி ஓகே நான் வேறு ஏதாவது சொல்கிறோமா இருந்தால் சொல்கிறமான்னு சொல்லி எப்படியோ தூக்கிட்டாங்க அந்த வல்லு பொண்ணை விட்டு மக்களே அது நடந்ததுக்கு பிறகு தான் அந்த விஐபி குடும்பத்தில் தே ப்ரீத் செல்ஃப் ஏனால் இந்த விஷயம் கேள்விப்பட கேள்விப்பட நமக்கு தெரிந்த இந்த ஒரு சம்பவம் மக்களே அதாவது இந்த விஐபி குடும்பத்தில் நடந்திருக்குன்றது நமக்கு தெரிந்தது வெளியே வந்து நம்ம காதுக்கு வந்தது ஒரு சம்பவம் இந்த மாதிரி பல விஐபி குடும்பத்தில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறாங்க ஏன்னால் இந்த விஐபியே அவங்க ஃப்ரெண்ட்ஸை பூரா சொல்லி சொல்லியிருக்கலாம் அவங்க குடும்பத்தை இது கேட்டிருக்கலாம் தலித் பெண்கள் வேலைக்கு இருக்கிறாங்க அப்படின்னாலே ஐயோயோ இது பிரச்சனை கொண்டு வந்து உட்ரு போகிறாங்க இந்த குடும்பம் இந்த கும்பல்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க இதை செய்திருக்கலாம் இந்த விஷயம் நம்ம காதுக்கு வராமலும் இருந்திருக்கலாம் மக்களே நமக்கு தெரிந்து ஒன்று நடந்திருக்கு இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்கிற மக்களே ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோர் வந்து ஒரு ஃபோன் கால் அப்போ வந்து ஃபோன் கால் எடுத்து நம்ம நம்ம தான் எடுத்து பேசணும் அதை வந்து ஒரு பெண் பேசினாங்க பேசிவிட்டு அது நேக்காக அவங்க வாட்ஸ்அப்பால் தான் வந்தாங்க அது வேறு நம்ம வந்து அவங்க ரொம்ப இதாக இருக்கிறாங்க வந்து பேசினப்போ நார்மலாக தான் பேசினாங்க சார் இது மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்க பல்லாவரம் இந்த எம்எல்ஏ பற்றி கேஸ்லாம் போட்டிருக்கீங்க நான் ரெகுலராக பார்த்து தான் சார் இருக்கேன் சரிங்க சரிங்க எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தோம் என் வீட்டில் என் பையெல்லாம் காட்டுவான் சார் காட்டுவான் சார் சரி ஓகேங்க பையன் நாங்கள் பண்ணுறாங்கன்னா பையன் வந்து ஸ்கூல் இருக்கான் சரி ஓகேங்க அதுமாரி கொரோனா சமயத்தில் ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தாங்க கொரோனா சமயத்தில் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க இப்போ நான் கேட்டோம் வாங்கி கொடுத்தாங்களே யாரும்மா கவர்மெண்ட்டு கொடுக்கலையாம்மா இல்லை சார் நாங்கள் ஒரு வீட்டில் வேலை இருந்தோம் அந்த ஓனர் வாங்கி கொடுத்தாரு ஓ சரிம்மா படிப்புக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்களா ஹெல்ப் பண்ணாங்க சார் இப்போ நான் எதுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணேன்னா இந்த பொண்ணு பண்ண இந்த மாதிரி ஒரு வேலையால் இப்போ எனக்கு வேலை போயிடுச்சு அப்படிங்கிறாங்க நீ என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் யார் மாடுன்னு சார் நான் வந்து ஒரு எஸ்சி கம்யூனிட்டி பொண்ணு தான் எனக்கு ஒரு பையன் இருக்கான் இப்போ சின்ன பொண்ணு இருக்குது என் பையன் வந்து சின்ன பையன்தான் ஸ்கூலில் வந்து இந்த கொரோனா சமயத்தில் இருந்தப்போ குழந்தைக்கு எதுவும் வந்து படிப்பு கெட்டக்கூடாதுன்றதுக்காக எங்கள் ஓனர் எனக்கு ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தாங்க என் குடும்பத்தில் எனக்காக என் பையனை வாங்கி கொடுத்தாங்க அவன் ஃபோனில் தான் இப்போ சின்ன தான் சார் சின்ன கிளாஸ் தான் படிக்கிறான் அவன் வாங்கி ஃபோனில் வாங்கி படிச்சுட்டு இருந்தான் அந்த ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தாங்க நல்லா தான் சார் பார்த்துக்கிட்டாங்க இப்போது இந்த கேஸ் வந்ததுக்கு பிறகு நாங்களாம் வந்து உள்ளே பேசிட்டு தான் இருந்தோம் கேஸ் வந்ததுக்கு பிறகு என்னென்னால் இது மாதிரி எங்களை வந்து கேட்டாங்க ஜென்ரலாக வந்து நார்மலாக விசாரித்தாங்க விசாரிச்சுட்டு எங்கள் ஓனர் அம்மாவே விசாரிச்சுட்டு என்ன நான் வந்து எஸ்சின்றது அதற்கும் அவங்களுக்கு தெரியாது சார் நான் எட்டு வருஷமாக வேலை பார்த்துருக்கேன் அதற்கும் அவங்களுக்கு தெரியாது தெரியல அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை வந்து அவங்க பார்த்த பார்வை வேற மாதிரி அப்படியே ஒதுங்க ஆரம்பித்தாங்க பேசுறதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பேச்சு கொடுக்கறதை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நான் மூணு வாரம் நானும் பார்த்துட்டு தான் சார் இருந்தேன் இதுக்கு மேலே எங்கே வந்து ஓனரே வாயை துறந்து இல்லைம்மா நீ வெளியே போயிடுன்னு சொன்னால் எனக்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துருமேன்றதுக்காக நானே வந்து வெளியே வந்துட்டேன் சார் குழந்தைய பார்த்துக்க முடில ரொம்ப கஷ்டமாக சொல்லி நானே வெளியே வந்துட்டேன் அவங்க ஒன்றுமே சொல்லலை சார் சரிங்க நான் ஒரு உடனடியாக அவங்க ஓடமாக ஒத்துக்கிட்டாங்க இதை வந்து அந்த அம்மா சொல்கிறப்ப அழுதாங்க மக்கள் அழுதுட்டு தான் சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க சார் ஆல்மோஸ்ட்டு எங்கள் குடும்பத்தில் எல்லா நல்லதுக்கிட்டதும் அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார் அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணதுக்கு பணம் கொடுத்தது அவங்க தான் அப்போ சொன்னாங்க ஒரு வருத்தர் சார் நீங்கள் எந்த விஐபி வீட்டில் ஒர்க் பண்ணாலுமே ஒரு பணக்காரனாக இருக்கிறாங்கனால் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணுக்கு திருமணம்னு சொன்னாங்கன்னா இமீடியட்டாக ஒன் லேக் எடுத்துக்கள் கொடுத்துருவாங்க குறைஞ்ச ஐம்பதாயிரம் கொடுத்துருவாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அசால்ட்டாக கொடுத்துருவாங்க ஓனர் அதே மாதிரி அந் எங்கள் என் கல்யாணத்துக்கெல்லாம் பட்டுப்புடவை என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் ஓனரை மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க இதுதான் பட்டு புடவை வெண்மை எடுத்துக்கொண்டாங்க கல்யாணத்தை அவங்க வர முடியல வர முடியல அதுக்கு வேறு ஒரு காரணங்கள் இருந்துச்சு வர முடியல அப்பையும் வர முடியலன்னு சொன்னதுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அங்கே வந்ததுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணுறப்பையும் கையில் வந்து ஒரு ஐயாயிரம் காசு கொடுத்தாங்க ஸோ எங்களுக்கு வந்து ஒரு திருமணனா எங்கள் குழந்த பிறந்தா எல்லாத்துக்குமே அவங்க வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு பணம் கொடுப்பாங்க சார் ஒரு பொங்கல் தீபாவளின்னு எல்லாத்துக்கும் பணம் கொடுப்பாங்க ஆனால் உண்மையாக சொல்கிறேன் சார் இது வரைக்கும் எங் என்னோடய ஜாதி என்ன நான் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது கேட்டது கிடையாது இந்த ரேக்கா இந்த பொண்ணு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் முதல் முறையாக நாங்கள் ஒரு நாலு பேர் ஒர்க் பண்ணுறோம் வீட்டில் பெரிய வீடு அப்படியே ஒர்க் பண்ணுறோம் எல்லாட்டையுமே வந்து அப்படியே நாஸ்காக விசாரித்தாங்க விசாரித்தப்போ நான் பெருசாக அதை எடுத்துக்கல நானும் வந்து ஆமாம்மா நாங்கள் அந்த கம்யூனிட்டி தான்மா நாங்கள் சொன்னோம் சொன்ன உடனே அது அதுக்கப்புறம் ஒரு உடனடியாக அவங்க வந்து என்னை விட்டு விலக ஆரம்பிச்சது தெரிஞ்சிது இருக்கிற நாலு பேர்லேயே எங்கிட்ட தான் க்ளோஸாக இருப்பாங்க ஆனால் இது விஷயம் தெரிஞ்சக்கப்புறம் அவங்க அப்படியே ஸ்லோவாக அவங்க வந்து பேச்சை நிப்பாட்டினாங்க சுத்தமாக நிப்பாட்டாங்க ஒரே வாரத்தில் ஏதாவது வேணுனா கூட மற்றவங்க கேட்க ஆரம்பித்தாங்க எனக்கிட்டு கேட்க மாட்டேன்ட்டாங்க எங்கிட்ட எங்கள் ஓனரும் தான் அப்படி பண்ணிட்டாரு எல்லாரும் அப்படியே எங்கள் விட்டு வேத ஒதுங்க ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அவங்க ஆட்டோமேட்டிக்காக எனக்கே புரிஞ்சுது சார் ஏன்னா இந்த கேஸை பற்றி நாங்களாம் இந்த வழக்கை பற்றி நாங்களாம் உள்ளே பேசியிருக்கோம் கொடு அந்த ஃபுல் ஃபேமிலியை உட்காந்து பேசியிருக்கோம் அப்போ இவ நாங்களே சொல்லி நானே சொல்லியிருக்கேன் இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரிலாம் கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துது நான் சொல்லியிருக்கேன் இது எவ்வளோ பண்ணி எப்படி பண்ணுது பாருங்கள் இவ்வளோ கூட செஞ்சுருக்குறாங்க ஒரு குடும்பத்தில் இதை தற்க இதை வந்து பாதுகாத்துக்க இருந்த பொண்ணுக்கு இதை காப்பாற்றிக்க பண்ணது இப்போ நானே சொல்லியிருக்கேன் சார் இந்த பொண்ணு பண்ண வேலையால் இன்றைக்கி எனக்கு நான் வந்து விலகி வந்துட்டேன் சார் வேலை இல்லை நான் அப்படின்னாங்க இது சொல்கிறப்ப ரொம்ப எமோஷனாக சொன்னாங்க மக்களே பட் நான் கேட்டேன் நீங்கள் போய் சொல்லலாம் அந்த மாதிரி இல்லைங்க நான் நான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லைம்மா நான் கே நான் கேட்டதுக்கு இல்லை சார் நான் சொல்லலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு பயம் வந்துடலாம் சார் அது சார் அப்படின்னாங்க ஸோ சமுதாயத்தில் வேலை கொடுக்கக்கூடிய வேலை கொடுக்குற இடத்துல கூடிய எல்லாருக்குமே இந்த பயத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பெருமை ரேகாவை சேரும் மக்களே நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் ரெண்டு சம்பவம் நமக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியாமல் இன்னும் பல நடந்து கொண்டு தான் இருக்கிறது பல இடங்களில் தலித் பெண்கள் என்றால் பயந்து ஒதுங்க ஆரம்பிக்கிறார்கள் எதற்கு நாள் இந்த மாதிரி எச்ச புரோக்கர்கள் பண்ண பண்ணக்கூடிய நிலைமையால் என்னென்னா இதை வந்து இவனுங்க கெத்துன்னு நினச்சிப்பாங்க அதான் காமெடி அது கதிர் மாதிரி எச்ச ப்ரோக்கர்லாம் பார்த்தீங்கன்னா பற்றியா நம்ம பார்த்து பயப்படணும் அப்படியே நமக்கு வந்து எஸ்எஸ்டி ஃபண்ட் வந்து ஆயிரம் கோடி இருக்குது எஸ்எஸ்டி ஃபண்ட் அந்த எஸ்எஸ்டி ஃபண்ட் எடுத்து அப்படியே வாழ் நொட்டு இந்த இந்தவனுக்கெலாம் அதாவது ஒரு எஸ்சிஎஸ்டி ஃபண்ட் அப்படிங்கிறத எதற்கு பயன்படுத்த வேண்டும் எதனால் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு வரையறை இருக்குது இவங்க இஷ்டத்துக்கும் வந்து ஏதாவது ஒரு அழுகை இஷ்டத்துக்கு வைப்பானுங்க இஷ்டத்துக்கு தூக்கி காசை கொடுத்தானு எச்ச ப்ரோக்கரெலாம் உட்காந்து காசு சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க இந்த மாதிரி எச்சத்தனமாக சாப்பிட்றதுக்கும் ஓசில உக்காந்து எந்த வேலையும் பார்க்காம திங்கிறதுக்கும் இவனுங்க சம்பாதிக்கிறதுக்கும் எப்படி இந்த மாதிரியான வேலை செஞ்சு புழைக்கக்கூடிய பெண்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டானுங்க இவனுங்க இன்க்ளூடிங் ரேக்கா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் கண்ணுக்கு தெரிந்த உதாரணங்கள் மக்களே இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் பல நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது நம்ம காதுக்கு இன்னும் வரல வந்தால் நம்ம கண்டிப்பாக அதையும் பகிர்ந்துடுவோம் ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே இப்போ இந்த பொண்ணுக்கே யோசிச்சு பாருங்கண்ணே திரு ஆண்டோ அவருக்கு அவருடைய கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு பேர் வேலை பார்க்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஸோ ஒரு மாதத்துக்கு ஐநூறு பேருக்கு மேலே சம்பளம் அந்த ஓவர்ஹெட்ஸ்லாம் வந்து அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் அவருக்கு இந்த ஒரு பொண்ணுடைய படிப்பு செலவை ஏற்றுக்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியலனாலும் இன்ஃபேக்ட்டு எல்லா பணமும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க யாரும் இல்லைன்னு சொல்ல மறுக்கவே முடியாது இந்த படிப்பு செலவு ரெண்டு லட்ச ரூபாய் அவங்க ஏற்றுருக்குறாங்க என்ன இந்த ஏற்றுக்கிட்ட உதவும் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னென்னா ஐயோ நீங்கள் படிக்க வச்சதே எனக்கு போதும் சம்பளமே வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை யாருன்னா ரேகாவுடைய அம்மா சொல்லியிருக்கு ஸோ இப்போ என்ன நான் இவங்க இன்னொரு என்ன இருக்குன்னா படிக்க ஃப்ரீயாக வைச்சா பரவாயில்லையே அது எப்படின்னா தங்க இடமும் கொடுத்துடணும் சாப்பாடும் போட்டுடணும் சம்பளமும் கொடுத்துடணும் படிக்கிறதுக்கு ஃப்ரீயாகவும் படிக்க வச்சிடணும் இவன் சம்பவம் நடந்துருக்கவங்க என்ன நடந்து நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணுறதுக்காக திருமதி மர்லீனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொடர்ந்து அவங்க ஃபோனை கொடுத்துருக்காங்க கொஞ்ச நாள் இந்த பொண்ணு இந்த ஃபோனை கொடுத்துட்டா உட்காந்து ஆன்லைன் கிளாஸில் படிக்காமல் இதை என்ன பண்ணுமா உட்காந்து அவனை லவர்ட்டை வந்து மெசேஜ் பண்ண உட்காந்துருக்குமா அந்த மஞ்சு நாத்துக்கிட்ட இதை பார்த்துருக்காங்க அவங்க பார்த்துட்டு என்ன நீ தான் நான் கொடுக்குறேன் உனக்கு ஃபோனை நீ உட்காந்து மெசேஜ் பண்ணுறதுக்கே என்ன அர்த்தம் கேட்டிருக்காங்க இல்லைக்கா ஒன்றுமே புரிய மாட்டேங்க்கா ஒரே இங்கிலீஷ்லாம் பேசுகிறாங்க ஒன்றும் புரிய மாட்டேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசியிருக்கா அவன் சொல்லியிருக்காங்க ஒன்று பண்ணு அந்த லேப்டாப் கொடுத்து டுவெல்த்தை கொடுத்துருப்பாங்களே உனக்கு அதை வந்து வீட்டில் இருந்து கேட்டு வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வர சொல் ஏன்னா உனக்கும் லேப்டாப் இருந்ததுன்னா நீ லேப்டாப்பில் உட்காந்து அதை நீ கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் உனக்கிட்டத்துக்கு இல்லைக்கா அதெல்லாம் நான் எப்போயோ வித்துட்டேன்கா அதெல்லாம் இல்லவே இல்லை என்கிட்ட அந்த பொண்ணு பேசின வார்த்தைகள் மக்களே இப்போ இந்த விஷயத்த அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ம படிக்க வந்து நான் ஃபீஸ் கட்டிட்டேன் டெய்லியும் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு காலைல பதினோரு மணிக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு அந்த இவங்களுடைய கடைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு வேலையே கிடையாது காலையில் பத்து மணி அந்த பொண்ணுக்கு வேலை முடிஞ்சு போயிடும் அப்புறமா படிக்கிறது தான் அந்த பொண்ணுக்கு வேலை ஸோ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லுங்கம்மா இல்லைன்னா இந்த ப இந்த பசங்க அதாவது டுவெல்த்தில் வந்து லேப்டாப் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயாக யாராவது பசங்க வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் இல்லை அவங்க பேட்ஸ்மெண்ட்டில் வச்சுருப்பாங்க அந்த ஊர் யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதை நீங்கள் கேட்டு கொஞ்சம் வாங்கி கொடுங்க ஏன்னா ஒரு ஒரு முறையும் வந்து திருமதி மல்லி நான் அவங்க ஃபோனை கொடுத்துட்டே இருக்க முடியல ஏன்னா அவளுக்கு கால்ஸ் வருது அவளுக்கு வந்து பிஸ்னஸ் கால்ஸ் வருது அவள் வந்து பார்க்கணும் அவள் ஒர்க்கை பார்க்கணும் ஸோ இந்த பொண்ணுக்கு லேப்டாப் ஒன்று இருந்துச்சுன்னா உட்காந்து அப்படின்ட்டு படிச்சுட்டு இருக்கும் கேஷ் அண்டல்மெண்ட் உட்காண்ட்ருக்குங்கிறதுக்கு அவங்க அம்மா சொன்ன வார்த்தை அதெல்லாம் எப்படிங்க நான் அப்போ என்னங்க நான் கேட்குறது நீங்களே ஒரு லேப்டாப் வாங்கி கொடுத்துருங்களேன் சத்தியமாக சொன்ன வார்த்தைகள் மக்களே அவங்க மெட்டாலிட்டி பார்த்துக்கோங்க எப்படி இருக்கு அப்போது இவங்க சொன்னாங்கன்னா இல்லைம்மா இப்போ தான் நான் வந்து ஃபீஸ் கட்டியிருக்கோம் அந்த பொண்ணுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஐம்பதாயிரம் ஃபர்ஸ்ட்டு வந்து இனிஷியல் கட்டியிருக்கோம் அப்புறமா ட்வெண்ட்டி தௌசண்ட் கட்டிருக்கும் எழுபத்தஞ்சாயிரம் ஃபீஸ் கட்டிருக்கோம் ஸோ ஃபீஸ் இப்போ தான் கட்டணும் மறுபடியும் லேப்டாப்புன்னா அது ஒரு முப்பதாயிரம் செலவாகும் ஸோ இப்போதைக்கு நாங்கள் வாங்கி தரது கஷ்டமாக இருக்குமானதுக்கு அதுக்கு அப்போது உடுங்க பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு அம்மா பேசியிருக்கு அதாவது ஊரில் லேப்டாப் அட்டாச் இருக்குதாப்பா கொஞ்சம் இருந்தால் கொடுங்கப்பா என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கறதுக்கு கூட அவங்க அம்மாவுக்கு வந்து எண்ணம் இல்லை நீங்களே வாங்கி கொடுத்துருக்கலாம் லேப்டாப்பை அப்படின்னு நம்ம பேசியிருக்கு எவ்வளவு அருமையான ஒரு குடும்பம் பார்த்துக்கோங்க மக்களை இவங்க எப்படின்னா எல்லாமே இவங்க செஞ்சு விட்டுருணும் அப்பையும் வந்து இவங்களுக்கு நன்றியே இருக்காது அருமையான விஷயம் இல்லையா இந்த பொண்ணு லெட்டர் எழுதியிருக்கா மக்கள் லெட்டர் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த அந்த பையன் லெட்டர் எழுதியிருக்கா லெட்டர் நம்ம கா நம்மளே காமிச்சுக்குவோம் லெட்டரு நீ நல்லா படி படித்தப்போ லீனா காட்டு நான் சொல்லி நான் சென்னையிலே உனக்கு நான் வேலை ஒன்று வாங்கி கொடுக்க சொல்கிறேன் நானும் என் படிப்பை முடிச்சிட்றேன் ஸோ நானும் இங்கே வேலை வாங்கிக்கிறேன் ரெண்டு பேரும் இங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு அட்டெழுருக்கேன் அந்த பொண்ணு அப்போ யோசிச்சு பாருங்க மக்களே ஒரு பணிப்பெண் ஒரு வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே படிக்க வச்சிருக்காங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க மேக்கப்போட கற்று கொடுத்துருக்குறாங்க அவங்க மேக்கப் கிட்டே அந்த பொண்ணு யூஸ் பண்ணிப்பா அது தனி ரூம் கொடுத்துருக்காங்க தனி ரூம்குள்ளே ஃபேனு அட்டாச்சு பாத்ரூம் லேட்டின்ஸு படிக்கிறதுக்கு கிளாஸ் கிளாஸுக்கு ஃபீஸ் கட்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பொண்ணு நினைக்கிறப்பலாம் ஒரு வார்த்தை ஒன்று விஷயம் பண்ணுமாமா நம்ம கேள்விப்படுறோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் படைச்சதுலேயே உருப்படியான ரெண்டே விஷயம் ஒன்று சரக்கு இன்னொன்று சாக்லேட் அப்படி இந்த பொண்ணு இருக்குமாம்மா சம்டைம்ஸ் ஸோ பாரு யோசிச்சு பாருங்கள் மக்களை இப்போ நான் திங் ஷே மைட் மிஸ் தோஸ் திங்ஸ் நினைக்கிறேன் இப்படியெல்லாம் ஒரு சுதந்திரம் கொடுத்து இப்படிலாம் படிக்க வச்சு இப்படிலாம் பணம் கொடுத்து எல்லாத்துக்கும் மேலே இந்த இந்த பொண்ணு பொங்கலுக்கு இவ வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு அவங்க அம்மாக்கு ட்ரெஸ்ஸு அவங்க தம்பிக்கு ட்ரெஸ்ஸு அவங்க பாட்டிக்கு ட்ரெஸ்ஸு பா தா தாத்தாக்கு ட்ரெஸ்ஸு அவங்க மாமாவுக்கு ட்ரெஸ்ஸு அவங்க அவங்க அத்தைக்கு ட்ரெஸ்லாம் ட்ரெஸ்ஸு அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் அவங்க ஜென்ரேஷன் எடுத்து கொடுத்துக்காண்டிருக்கிறாங்க நாளைக்கு ஏதாவது குழந்தை வைத்தோம் அதுக்கு எடுத்து கொடுத்துருக்க போகிறதுவங்க இப்படிலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அந்த பொண்ணை வீட்டில் போய் வந்து என்ன மறுவீட்டுக்காக கொடுத்துக்கோ அனுப்பிச்சி விட்றாங்க யோசித்து பாருங்கள் இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஓனர்ஸ் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த பொண்ணு பண்ண ஒரு பொய் புகாரால் உண்மையாலுமே ரிலையபுளாக ஹானஸ்டாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்கள் எப்போவுமே இது நடக்கும் மக்களை எப்பவுமே நடக்கும் ஃப்ராடுங்க தப்பிச்சுக்கும் நேர்மையானங்க பாதிக்கப்பட்டுருவாங்க இப்போ இது ஃப்ராடு இது தப்பிச்சுக்குச்சு நேர்மையானவங்க பாதிக்கப்படுறாங்க அழுறாங்க அது என்ன என்னமாக இருக்குன்னா இப்போ நம்ம ஏன்னா கம் கரும்பு அந்த கம்யூனிட்டி வந்து போகிற தொலைச்சோம் அப்படின்ற எண்ணமாக இருக்கும் இந்த கம்யூனிட்டியில் பிறந்ததையே ஒரு கெத்தாக நினச்சி அதையே அந்த ஒரு விஷயத்தை வச்சு எப்படி அடுத்தவனை பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கலாம் எப்படி அடுத்தவனை ஏமாற்றி சம்பாதிக்கலாம் இப்படி அடுத்தவொன்ன ஆட்டை போட்டு சம்பாதிக்கலாம் எப்படி அடுத்தவனை படி போட்டு சம்பாதிக்கலாம் எப்படி அடுத்தவனை மிரட்டி காசை போடுங்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்கள்லாம் இந்த கத எச்சரோக்கரு இப்போ ரேகா அவங்க அம்மா எல்லாேருமே இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தப்பிச்சுப்பாங்க இவனுக்கு காசு வரும் வச்சுப்பாங்க வச்சு வீட்டில உட்காந்துருப்பாங்க வெளியே பார்த்தா அப்படியே என்னமோ வந்து பஞ்ச வேஷம் போடுவாங்க முகமுடி போட்டுக்கிறது முக்காடு போட்டுக்கிறது மாஸ்க் போட்டுக்கிறது அப்படியே முகத்தை தொங்க போட்டுக்கிறது உள்ளே பார்த்தா எல்லா படமும் வச்சுருப்பாங்க உண்மையாலுமே எப்போ நான் இந்த சமூகத்தில் பிறந்ததை நான் அறுவறுப்பாகவும் நினைக்கல இதை நான் வந்து கெடிப்பட நினைக்கவே இல்லை எஸ்சிஎஸ்டி ஆக்டெலாம் எனக்கு அவசியமும் இல்லை நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு குடும்பத்துக்கு ஓனருக்கு நான் விசுவாசமாக இருக்கேன் நான் ரிலேயபிளாக இருக்கேன் ஹானஸ்ட்டாக இருக்கேன் எந்த பொய்யும் சொல்ல திருடி சாப்பிடல திருடி குடிக்கல எந்த வேலையும் நான் பண்ணலை அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் மாட்டிக்கிறாங்க இப்போ இந்த பெண் பண்ண வேலையால் எத்தனை பேர் சாபத்தை இருக்கா அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம் மக்களே இது நம்ம கண்ணுக்கு காதுக்கு எட்டுனது எட்டாமல் இன்னும் பல தருக்கும் போல இருக்க நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரியான எச்ச ப்ரோக்கர் கதிர் பண்ணுற வேலையால் சொசைட்டிக்குள்ளே டிஸ்கிரிமினேஷன் அதிகமாகுதா குறையுதா நீங்கள் சொல்லுங்கள் மக்களே சாதியை ஒழிப்போம் அப்படின்னு மேடைக்கு மேடை பேசிக்கிட்டு பத்து பேர் குடிச்சு பேசிக்கிட்டு இந்த டிவி முன்னாடி பேசிக்கிட்டு எஸ்ட் எக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால ஜாதியெலாம் ஒழியாது ஒரு ஜாதி ஒழியணும் அப்படின்னு நினைக்கிறனால முதல்ல எதுக்கு ஜாதி ஒழியணும்னு யோசிக்கணும் ஃபஸ்ட்டு ஷோ ஜாதி ஒழியது இங்கே இங்கே அவசியம் இல்லை மக்களை எல்லா ஜாதியும் ஒன்றா இருக்கணுன்றது தான் இங்கே வேண்டும் ஜாதி ஒழியணும் அப்படிங்கிறதெல்லாம் சத்தியமாக இந்த உலகமே அழிஞ்சாலும் முடியாது ஏன்னா ஜாதின்றது ஒருத்தன் பண்ணக்கூடிய வேலை தான் ஜாதி ஜாதியை ஒழிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது ஒழிக்கவும் முடியாது ஜாதி ஒன்றா இருக்கணும்னு யோசிக்கணும் அதாவது எல்லா சமூகமும் ஒன்றா இருக்கிறது தான் இங்கே முக்கியம் அப்படி ஒன்றா இருக்கணுன்னால் மொத்தம் ஃபஸ்ட் எல்லோரும் வந்து மிங்கிள் ஆகணும் ஒருத்த ஒருத்தர் பழகணும் இந்த பழக்கத்தில் இருந்த இருந்த சமூகத்தை இருந்த சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சோர் பண்ணி அதை பிரித்து அதன் மூலிமா பணம் இருக்கக்கூடிய எச்ச புரோக்கர் இருக்கும் வரை ம சமூக நல்ல அப்படிங்கிறது வரவே வராது ஸோ ஒரு சொசைட்டியில் டிஸ்கிரிமினேஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய அது இந்த காலத்தில் ஏற்படுத்தக்கூடிய எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த எச்ச எச்சபுரோக்கர் கதிர் இப்போ இந்த ரேகா இவர்களெல்லாம் உண்மையாலுமே நேர்மையாக இருக்கக்கூடிய பெண்களின் சாபத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இதில் நோ டவுட் மக்களை இன்னொரு விஷயம் பார்க்கணும் மக்களை இதை வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது இது நினச்சிட்டு இருக்குதுங்க இல்லைங்களா ஒரு எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டால் அவனுக்கு வந்து ஏபி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ நம்ம பேசுவோம் இதை வந்து சட்டம் தெரிந்தவர்களுக்கு நல்லாவே புரியும் அதாவது ஆன்டிசிபேட்ரி பெயில் கிடையாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குன்னால் இஸ் இட் வெரி இன்னெபிட்டபிள் தட் அந்த நபர்கள் ரிமன் பண்ணப்பட வேண்டுமா லெட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேஸே எடுத்துக்கலாம் தன்னை பரச்சியும் திட்டாங்கன்றதாக இந்த போட்ட பொண்ணு போட்ட கேஸுக்கு அந்த அந்த ஒரு பிரைமா ஃபேஸில் வச்சு தான் வந்து எசிஸ்டேட் போட்டிருக்காங்க சரி இப்போ இதில் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரே ரூல் போட்டிருக்காங்க சரி எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டில் ஒரு பொண்ணோ பையனோ வந்து தன்னை பறச்சின்னு திட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அந்த பொண்ணை இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அந்த பொண்ணை வந்து அந்த ஜாதி ரீதியாக இழிவுபடுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு எஃப்ஐஆர் போட வேண்டும் அப்படிங்கிறது ரூல் ரைட் அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்டை எங்கேயுமே உடனே அரஸ்ட் பண்ண ரூலே கிடையாது ஏபி கிடையாது அது வேற ஏபி கிடையாதுன்ற ஒரே காரணத்துக்காக அரெஸ்ட்டு பண்ணணும்னு ஏதாவது ரூல் எழுதியிருக்கா இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் சில காவல்துறை அதிகாரிகள் இது ரொம்ப நுணுக்கமான விஷயம் சட்டம் தெரிந்தவர்களுக்கு நுணுக்கம் புரியும் ஏபி இஸ் நாட் தேர் தட் இஸ் டிஃப்ரெண்ட் அரெஸ்ட் பண்ணணும் இன்னவிடபிளாக இருக்குதா அதை பார்க்கணும் ஏபி இல்லை சரி பரவாயில்ல எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க எஃப்ஐஆர் போடணும் ஆஸ் பர் தி அசிஸ்டேட் போட்டாச்சு விசாரிக்கிறோம் விசாரிச்சுட்டு பார்த்தா தெரியுது இல்லைங்க இந்த வீட்டில் கூடுற இன்னொரு பொண்ணை விசாரிச்சு பார்க்குறப்போ ஏன்னா அவங்க தேர்ட் பர்சன் விச ஃபஸ்ட் என்ன பண்ணோம் பெட்டிஷனை விசாரிக்கணும் அடுத்தது ரெஸ்பாண்டர் விசாரிக்கணும் அக்யூஸ்டை விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு இது ரெண்டுத்துக்கும் இல்லாத காமன் பீப்புள் தேர்ட் பர்சனை சாட்சிகளை விசாரிக்கணும் விசாரித்து பார்த்தா இந்த பொண்ணு சொல்கிறது பொய்யின்னு தெரியுதா ஐபிசி ஒன் சிக்ஸ் செவன்டி சிக்ஸ் படி இந்த பொண்ணு மேலே கேஸ் போட வைக்கணும் இவ கொடுத்த கேஸ் எம்எஃப்ல க்ளோஸ் பண்ணிவிட்டு அரசு அதிகாரிகளுக்கு ஒரு தவறான தகவலை வழங்கியதற்காக ஐபிசி ஒன் செவன்டி சிக்ஸ் படி இந்த பொண்ணு மேலே ஒரு கேஸ் போடணும் இதுதான் ரூல் எஸ்சிஎஸ்டி ஆக்டில் மட்டும் இல்லை மக்களை எந்த ஒரு புகாரும் தவறான புகாரை கொடுக்க ஆனால் அவங்க மேலே ஐபிசி நூற்றி எழுபத்தாறுன்னு படி ஒரு வழக்கு போடலாம் என்னென்னால் அவங்க ஃபர்னிஷிங் த ராங் இன்ஃபர்மேஷன் டு தி பப்ளிக் சர்வெண்ட் வழக்கு போடலாம் போட்டு விடுங்க முடிஞ்சு போச்சு எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டில் ஏபி இல்லைன்ற காரணத்தினால அதில் வந்து புக் பண்ணக்கூடிய எல்லாருமே உடனே அரெஸ்ட் பண்ணப்படணும் அப்படிங்கிறது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் மென்ஷன் பண்ணவே இல்லை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்து இன்னும் ஆர்கூமெண்ட்டு போய்ட்டுருக்கு இது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்சிஎஸ்டி ஆக்ட்டில் ஏபி இல்லை சரி அதுக்காக அரஸ்ட் பண்ண அவசியம் இருக்கா கிடையாது விசாரிங்க கேஸை விசாரிச்சுன்னா எம்எஃப் போட்டு முடிச்சு விட்ருங்க மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ஸ் முடிச்சு விட்ருங்க கேஸேன்றாங்க இதுக்கான தீர்ப்புகளும் வந்துவிட்டது இப்போ எதுக்கு இன்டர்பிர்டேஷன் போயிட்டுருக்குன்னு விஷயம் சுப்ரீம் கோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஆக்ட்னு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கமிட்டி அதை விசாரிக்கணும் சொல்லி வந்து ஒரு விஷயம் போடப்பட்டுச்சு அதை சுப்ரீம் கோர்ட் சொல்லி உடச்சிட்டாங்க இதுதான் போயிட்டு இருந்த விஷயம் ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் மக்களே ஏபி இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலேயே அந்த அக்யூஸ்களை உடனே அரெஸ்ட் பண்ணுன்ற அவசியமும் கிடையாது அப்படி சட்டத்திரை இடமும் கிடையாது இந்த விஷயத்தை புரிஞ்சிக்காம தான் நிறைய காவல் நிலையங்களில் பார்த்திங்கன்னா எஸிஎஸ்டாக்டா ஒன்றே அரஸ்ட்டும் கொண்டு போய் நிற்கிறாங்க அது தேவையில்லை விசாரித்த பின்பு அரெஸ்ட் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் ஐ இருக்கிறது இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கிறீங்க விசாரிக்கிறாங்க சாட்சியம் கலைச்சிருக்க போகிறது கிடையாது ஏன்னா சாட்சியை ஃபஸ்ட்டு விசாரித்ததுக்கு அப்புறம் ஆமாம் சார் திட்டினாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறத நீங்கள் வந்து அடுத்து அடுத்து நீங்கள் கொண்டு போவீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே முதலில் சாட்சியை கூட விசாரிச்சிருக்கணும் யாரும் அவங்க நீ சொல்கிறல்ல யார் சாச்சு கூப்பிட கேட்டுருக்கணும் இது பண்ணப்படலை இது எந்த கேஸ்லேயும் வந்தாலுமே எடுத்துக்கலாம் மக்கள் லிஸ்டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு கேஸ் பற்றி பேசியிருந்தோம் ஒரு கார் நிற்கிது அது வந்து நான் எஸ்சி பிள்ளோட காரு எஸ்சிபி பிள்ளோட கார் விருது சிறத்தை கட்சியை போட்டு வந்து இடிச்சிருது சண்டை வருது சண்டை வரப்போ டக்குனு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க டக்குன்னு வந்து இது மாதிரி போலீஸ் வந்தோன்னே என்னை பறையன் திட் நான் சார்னு சொல்லிட்டு கேஸ் கொடுக்குறாங்க இப்போ இந்த வழக்குலையுமே யாரா சாட்சின்னா சரி என் கூட இருக்கிற பசங்க சாட்சின்ன்றாங்க இப்போ க இப்போ என்ன பண்ணலாம் போலீஸ்னால் சரி தாபாக்காரனை கூப்பிடு டாபா ஓனரை கூப்பிடு சார் அந்த அந்த சவ சவ பண்ணின கூப்பிடு சுற்றி வேடிக்கை பார்த்துன கூப்பிடு அவங்கள விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு அவங்க ஏ அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து அப்போலாம் திட்டவே இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க நான் முடிஞ்சு போச்சு கேஸ் எம்எஃப் க்ளோஸ் பண்ணு முடிச்சிடலாம் சி நீ புகார் கொடுத்த நான் எஃப்ஐஆர் போட்டேன் அதுதான் ஆஸ் பை சே எஃப்ஐஆர் போட்டாச்சு நான் விசாரிக்கிறேன் விசாரிச்சா தப்புன்னு வருது எம்எஃப் பொட் க்ளோஸ் பண்ணு முடிச்சாச்சு அனுப்பிச்சுடலாம் முடிஞ்சு போச்சு இதனை செய்ய மறுக்கிறார்கள் காவல்துறையினர் ரொம்ப நுணுக்கமான விஷயம் மக்களே ஏன்னா ஏன் இந்த வார்த்தையை நாங்கள் மென்ஷன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நுணுக்கமான விஷயத்தை பண்ணாமல் இருந்ததுனால தான் இந்த மாதிரி எச்எப் புரோக்கர் கதிர்மா எச்ச புரோக்கர்லாம் இதை பயன்படுத்திக்கிட்டு இஷ்டத்துக்கும் ஆடுறது ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சுட்டு பேசுகிறது அது கிருஸ்டேஷனுக்கு பூண்டு போகிறது கூட்டத்தை கூட்டிக்கிட்டு ஒரு பத்து எச்ஐவிடி பஸ் வச்சு பேசிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் செய்வதனால் காவல்துறை நான் நினைக்கிறாங்க எப்பா நடவடிக்கை எடுத்து விட்டு போயிட்டே இருப்போம்பா ரிமாண்டாக ரிமாண்ட் பண்ணிட்டு போயிடுவான் அப்போது அவங்க கோர்ட்டில் பார்த்துட்டுன்றாங்க காவல்துறையினர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு பவர் இருக்குதுனால தம்பி நீ கூட்டத்தை கூப்பிடு பத்து எச்ச பேர் வச்சு பேசிக்க அவசியம் இல்லை நான் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் நான் விசாரித்து இது உண்மை இருந்தால் மட்டும்தான் நான் ரிமாண்டு கொண்டு போவேன் இல்லைனா எம்எஃப்அர்ட் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் இல்லை ரிமாண்ட் அவசியம் இல்லைன்னு நினச்சா நான் நினைக்கிறதான் நீ நினைக்க கிடையாது அப்படின்ட்டு எந்த காவல் நிலையத்தில் வந்து தைரியமாக ஓப்பனாக பேசுகிறாங்களோ அப்படி பேசும்பொழுது தான் இந்த எச்ச புரோக்கர்கள்லாம் பயப்படுவார்கள் இது ஒன்று ரெண்டாவது இந்த எச்ச பசங்க பண்ண வேலையால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் டிஸ்கிரிமினேஷன் அதிகமாகிட்டு தான் இருக்கிறது இதில் இப்போதைக்கு ஃப்ராடு பண்ணுறவங்க தப்பித்த மாதிரி தெரியும் மக்களே இது பின்னால் போக 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 ஃப்ராடு பண்ணுறவங்களை பார்த்தாலே அவங்க சொந்த சமூகத்து மக்களை காரி துப்புவார்கள் அப்படி துப்புகிற நேரம் வந்துவிட்டதுன்னு நினைக்கலாம் மக்களே என்ன நினைக்கிறீங்க அப்படின் கேட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்